இங்க வா. மஜாவா இருந்துச்சா அப்ப வந்து இதுக்கு தியேட்டர்ல பார்த்தா எவ்வளவு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல கதை என்னன்னா அதுல ஒண்ணும் இல்ல, அதை கீழே போட்டு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஒரு புண்டையான சத்தியமா என்ன கதைன்னே தெரியல, இதுல மனுஷன் எதுக்கு வரான்னே தெரியல. மான்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து இந்த மனுஷனை காப்பாத்தணும், சிட்டியை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணி இருந்தா இந்த மனுஷங்க வரல ஒரு மீனிங் இருக்கு. இந்த சிட்டியை காப்பாத்துறேன்னு போனா கூட இந்த சிட்டியை காப்பாத்துறேன்ற பேர்ல சிட்டியை நாசமாக்குறதே இந்த இவங்க தான் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்கு. மத்தபடி எதுக்கு இந்த மனுஷங்க வரணும் எதுவுமே தெரியல. ஒன்லி மான்ஸ்டரை மட்டுமே காட்டியிருக்காங்க. எனக்கு லாஸ்டா நான் பார்த்ததுல கிங் ஆஃப் தி மான்ஸ்டர் படம் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. மனுஷனே இல்லாம இந்த மனுஷன் தேவைப்பட்டான் அப்படின்ற மாதிரி இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மெக்கா காட்ஸ் எல்லாம் வலிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வேணா தேவைப்பட்டிருக்கலாம். கொஞ்சம் யூஸ் ஆச்சு. ஏன்னா அது மெக்கா காட்ஸ் எல்லாமே ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு இது யூஸ் ஆயிருக்கும். மத்தபடி இந்த கதை எல்லாம் தேவையில்லை. இந்த இவங்களுக்கு மேக்கிங்ல நம்ம காட்டுவோம், இந்த மான்ஸ்டரை காட்டினா அவங்க வந்து பாத்துட்டு நல்லா இருக்கு சொல்லுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. மத்தபடி இதுல கதைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. வர வர இந்த காலிவுட் மாதிரி இந்த ஹாலிவுட் மாறிட்டு வருது. கதையே இல்லாம படம் எடுத்துட்டு இருக்கு. மேக்கிங் வந்து பக்காவா இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு சீனும் அந்த காட்ஸ் எல்லாம் வரதே கொஞ்ச நேரம் தான். அதுல வந்து ஒவ்வொரு சீனும் ஒரு மாதிரி ஃபயரா இருந்துச்சு. ஆனா இது இதுலயும் சொல்றாங்க இந்த காட்ஸ் எல்லாமே படத்துல கேமியோ தான் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு முன்னாடி படம் இந்த மான்ஸ்டர்ஸ்ல வந்த டம்மியான ரொம்ப டம்மியான ஒரு வில்லன்னா அது வந்தான். அவன் வில்லனா நான் ஏதோ காமெடியும் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் காட்டினப்பா. மூஞ்சி பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. இவன் மூஞ்சியே டம்மியா இருக்குதுல, இவனை பார்த்து இங்க பாருங்க நான் சிரிக்குதான். அப்புறம் பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க அந்த சீமோன்ற ஒரு மான்ஸ்டர். அது வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான கிட்டத்தட்ட காட்ஸ்லாவே அந்த டைட்டன் வந்து ஃப்ரீஸ் ஆக வச்சிருவோம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒண்ணு நாய்க்குட்டியா அந்த பேரும் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஷின்சான்ல ஷீரோன்னு வச்சிருப்பாங்க, இதுல ஷீமோன்னு வச்சிருக்காங்க. அத நாய்க்குட்டியை நடத்துற மாதிரியே நடத்துறான். அவனே டம்மியா இருக்கான். அந்த குரங்கே டம்மி குரங்கு. அந்த குரங்கு இந்த நம்ம சீமாவை வந்து அடிமையா வச்சிருக்கான். எங்க என்னங்க என்னங்க அது. அப்புறம் கடைசியில அதை ஃப்ரீ பண்ணும், அதை ஃப்ரீ பண்ணிடுவாங்க. அந்த அழிச்சிட்டு அதை ஃப்ரீ பண்ணிடுவாங்க. ஃப்ரீ பண்ணிட்டு அது பாட்டு விடுவாங்களா, அதுவும் இல்ல. அது மேல இந்த டம்மி குரங்கு இருக்கும். டம்மி குரங்கு தான், டம்மி குரங்கு தான் பெருசா காட்டுறாங்க இந்த படத்துல. மத்தபடி காட்சிலாவெல்லாம் பெருசா காட்ட மாட்டாங்க. ஏன்னா குரங்குக்கு ஃபேன்ஸ் அதிகம் போல. என்னதான் ஃபேன்ஸ் அதிகமா இருந்தாலும் அது டம்மி குரங்கு தான். இஃப் யூ அக்ரி கிட் லைக்
மேபி அடுத்து வர படத்துல இந்த மான்ஸ்டர் எல்லாம் இந்த ஷீமோ எல்லாம் பெருசா காட்டுவாங்களோ என்னமா சொல்ல முடியாது. அடுத்த படத்துல காங்கும் காட்ஸ் எல்லாம் மேட் பண்ணி காங்ஸ் இல்லாம ஒரு குட்டிய போட்டு அதான் வந்து ஹீரோவா காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்துல அதெல்லாம் சகஜம் தானே. மொத்தத்துல சொல்ல போனோம்னா இந்த காங் வெர்சஸ் காட்ஸில்லா படத்தோட அந்த அளவுக்கு கூட இது வரல. இது வந்து தெருல என்ன பண்ணாங்கன்னு இந்த மேக்கிங் வச்சு ஓட்டிடலாம் நினைச்சாங்களா என்னமோ. அது வந்து செட் ஆகல. எனக்கே வந்து வெறுப்பாயிடுச்சு. ஒரு காட்ஸில்லா வெரியன் எனக்கே வந்து இந்த காட்ஸில்லா கேமியோ கொடுத்தது எனக்கு பிடிக்கல. கேமியோன்றதோட பெருசா யூஸே பண்ணல. அந்த லாஸ்ட் ஃபைட்டுக்கு மட்டும்தான் கதைக்குள்ள வர அப்படி ஒரு கிங் ஆஃப் தி மான்ஸ்டர் தான் காட்ஸில்லாவோட ஒரிஜினல் படம். அதுக்கு முன்னாடி கூட அந்த மனுஷனை தான் காட்டிட்டு இருப்பாங்க. கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ல தான் மனுஷனை கம்மியா காட்டி என்னோட நமக்கு தெரியாமே போன வருஷம் காட்ஸில்லா மைனஸ் ஒன் ஒரு படம் வந்திருக்கு. சத்தியமா தெரியல இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு. இன்னைக்கு ஏதோ அப்படி அந்த மான்ஸ்டர்ஸ்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்களா பாக்குறது போய் பார்த்தா காட்ஸில்லா மைனஸ் ஒன் ஒரு படம் வந்திருக்கு. யாருக்குமே தெரியாம யாருக்குடா ரிலீஸ் பண்றீங்க நீங்க? ரிவ்யூ இது ரிவ்யூவா இல்ல என்னன்னே தெரியல. அதை ரிவ்யூ பண்ற மாதிரி எனக்கு வீடியோ போடணும்னு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனாலதான் இந்த படத்தை இந்த படத்தை மட்டும் நான் ரிவ்யூ பண்றேன். அவ்வளவுதான். உங்களோட ஃபேவரட் மான்ஸ்டர் எதுன்னு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு ஃபேவரட் வந்து இந்த டம்மி குரங்கா இல்ல மஜா காட்ஸில்லான்னு பல்லி தான் ஆல்வேஸ். அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களை இனிமே நான் அடுத்த வீடியோல இது வந்து ஒரு ஃபில்லர் வீடியோ மாதிரி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஷேர் பண்ணிட்டீங்களா? பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஒழுங்கா பண்ணிருங்க. இன்னுமா பண்ணாம இருக்க? சக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவனை